சார், ஆளுநர் கலந்துகிட்ட நிகழ்ச்சியில தமிழ் தாய் வாழ்த்துல இரண்டு லைன் இரண்டு வரிகள், குறிப்பாக அந்த திராவிட நல திருநாள்ங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கக்கூடிய வரியை வந்து விட்டுட்டு பாடிட்டாங்கிறது வந்து ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது திட்டமிட்ட சர்ச்சையா பரப்பப்படுகிறது. யதார்த்தமான தவறுகள் இது போன்று நிறைய இடங்கள்ல நடந்திருக்கிறதுக்கு முன்னுதாரணம் இருக்கு. இப்ப வந்து பாடினவங்க அவங்க யாரு என்னன்னு கவர்னருக்கு தெரியாது. பாடினவர்களை ஏற்படுத்தியவர்கள் அந்த டிடி தொலைக்காட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. ஒருவேளை ஏற்பாடு செய்தவர்கள் ஒத்திகை பார்த்தார்களா இல்லையா என்ற கேள்வி இப்பொழுது எழுகிறது. அப்படி எழுப்பினாலும் கூட ஏற்கனவே ஒத்திகை பார்க்கும் போது இவங்க ஒழுங்கா பாடியிருக்கலாம். அதற்கு பிறகு இப்ப பாடும் போது ஒரு வரி விட்டுருக்கலாம். அவங்க பாடும் போது அந்த முதல் பாராவில இருந்து ரெண்டாவது பாரா மூணாவது பாராக்கு ஷிப்ட் ஆகும் போது அவங்க ரொம்ப திணறாங்க. மாத்தி பாடிட்டோமோங்கிற திணறல் அவங்க பாடியதை நீங்க நேர கேட்டீங்கன்னா மிக நல்லாவே தெரியும். அப்ப இது யதார்த்தமா விடுபட்ட அந்த வார்த்தை. இந்த வார்த்தை இல்லாம வேற ஒரு வார்த்தை விடுபட்டு இருந்தா நீங்க இவ்வளவு கொந்தளிச்சிருப்பீங்கன்னு தெரியல. யதார்த்தமா பேசும்போது கூட சொல்றாங்க, முன்னாடி வார்த்தையை விட்டாங்களா கடைசியில வார்த்தையை விட்டாங்களான்னு. லட்சக்கணக்கான பேரை ஒரு பாடலை பாட சொல்லுங்க, முன்னாடி இருக்கிற பாரா எல்லாருக்குமே தெரியும், பின்னாடி இருக்கிற நடுவில் இருக்க வார்த்தைகள் அந்த கண்டினியூட்டி பாடும் போதுதான் சில பேருக்கே வரும். யதார்த்தமாக ஒரு நடந்த செயலை அரசியல் கார்ப்பரேட்சியோடு கவர்னர் மேல ஒரு பழி போடுறதுக்காக இதை பயன்படுத்திக்கிட்டது மிக மிக தவறு, கண்டிக்கத்தக்கது. அதை வந்து யதார்த்தமான ஒரு சம்பவமா தான் நம்ம பார்த்திருக்கிறோம். சில உள்ளாட்சி தலைவர்கள் பொறுப்பேற்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடின அவலட்சணமான நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம், வைரலா அது ஓடிச்சு திமுகவுடைய சார்ந்தவர்கள். அப்ப அவங்க எல்லாம் மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாங்களா தமிழுக்கு? அவங்களுக்கு பாட தெரியல அவ்வளவுதான். இதே போன்று இப்ப முதலமைச்சர் ஒரு கலந்துக்கிற நிகழ்ச்சியில தேசிய கீதம் ஒருத்தன் பாடுறாங்க, ஒரு வார்த்தையை தெரியாம விட்டுட்டாங்க அல்லது பாடும்போது தவறி விட்டுட்டாங்க, அது முதலமைச்சர் பொறுப்பேற்க முடியுமா? பாடியவர்கள் செய்த தவறு, அந்த தவறுக்கு இன்றைக்கு தொலைக்காட்சி மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். கவர்னரும் வேதனைப்பட்டு வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார். இதை விட்டுட்டு இதை ஒரு அரசியல் கார்ப்புணர்ச்சியோடு பார்ப்பது தவறு, வருதத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. தமிழ் மொழிக்கோ தமிழ் தாய் வாழ்த்துக்கோ எதிரான யாரும் இங்க தமிழ்நாட்டுல இருக்க போறது இல்லை. இவங்க தமிழுக்கு காவலர்கள், நாங்க தாங்க மாதிரி நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு யதார்த்தமான தவறை வச்சுட்டு தமிழ் இனம் மொழி ஆரியர் திராவிடர் இதெல்லாம் பேசி இதையும் கூட அரசியலுக்கு பயன்படுத்துற உத்தி திமுகவை தவிர எந்த கட்சிக்கும் கைவராத கலை. ஆளுநரா ஆரியனரா, ஆளுநரை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு முக ஸ்டாலின் ட்வீட் போட்டிருக்காரு, எப்படி பாக்குறீங்க சார்? மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று சொல்வது அது அவருடைய அரசியல் வேலை. இஷ்டப்பட்டா ஆளுநரை கட்டி பிடிப்பாங்க, பிடிக்காதும் போது கோவப்படுவாங்க. அது அவங்களுக்கும் அவருக்கும் உள்ள, ஏன்னா அவருடைய தலைமை நிர்வாகி அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர், அவங்களுக்குள்ள பிரச்சனை. அதுக்கு நான் போக விரும்பல. ஆனால் ஆரியனரா ஆளுநராங்கிற கேள்வி ஒரு மிகப்பெரிய ஒரு இனோ விரோத வார்த்தை. இப்ப நம்ம தமிழ்நாட்டை ஒருத்தர் குறைவா பேசினா நம்ம பொறுத்துக்குவோமா? நிச்சயம் பொறுத்துக்க மாட்டோம். ஆரியனரா ஆரியனங்கிற இனம் இருந்துச்சா இல்லலாங்கிறதே மிகப்பெரிய சயின்டிபிக்கான கேள்வி. பல பேர் அதை மறுத்துருக்கிறாங்க. அது ஒரு சித்தாந்த ரீதியான ஆரிய புத்திரர். நீங்க பாத்தீங்கன்னா சூரிய புத்திரர்னு சொல்றோம். ஆரிய புத்திரருங்கிறது ஒரு ஒரு கலையில சிறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு, அது ஒரு பட்டம் டைட்டில். அப்படியே அவங்கள ஒரு இனமா நினைச்சு பிரிக்க பாக்குறது, ஒதுக்க பாக்குறது எல்லாம் இங்க இருக்கிற திமுக ஆரம்ப காலத்துல, அது அரசியல் தொடங்கிய காலத்துல இருந்து இதை பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அத ஒரு ஒரு இனத்தையே ஒரு கவர்னர் மீது குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு இனத்தையே பழிக்க நினைப்பது தவறு. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம மாநிலத்துல சில நேரத்துல சில பேருக்கு இடையில சண்டை வரும். ஒரு ஜாதியை குறிப்பிட்டு சொல்லிட்டான், ஒரு மதத்தை குறிப்பிட்டு ஒருத்தன் பேசிட்டான், சண்டை போட்டான்னா அவங்க மேல வழக்கு போடுறதுக்கு இங்க சட்டம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆரியனரான எப்படி கேப்பீங்க? மகாகவி பாரதியார் ஆரியனரா நீங்க கேப்பீங்களா தமிழ்நாட்டுல? இன்னைக்கு இருக்கிற அபிநந்தன் வரைக்கும் ஆரியனர் தான், அவங்கள கேப்பீங்களா? இண்டி கூட்டணின்னு கைகோர்த்து கெஜ்ரிவால்ல இருந்து மம்தா பானர்ஜியில இருந்து ராகுல் காந்தியில இருந்து ஜெயராம் ரமேஷ் வரைக்கும் ஆரியனர் தானே? அப்ப அவங்களெல்லாம் கூட்டணி சேர்ந்து நீங்க அரசியல் ஆதிக்கம் பெற நினைக்கிறது மட்டும் அது தவறா சரியா?
அப்ப ஒரு குறிப்பிட்ட இனத்தை உங்களுடைய உள் மனசுல அவங்களை எதுக்கணும், குறை சொல்லணும், அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு இன ரீதியா பேசினது நிச்சயம் கவர்னர் மனசு மட்டுமல்ல. அவர் எந்த சமுதாயத்தை ஒரு பெயரை வைத்து குறிப்பிட்டு சொல்ல நினைக்கிறாரோ முதலமைச்சர், அந்த ஒட்டுமொத்த சமுதாயம் இந்தியா முழுவதும் இன்றைக்கு வேதனைப்பட்டிருப்பார்கள். இறுதியாக ஒரு கேள்வி சார், இந்த திராவிடம் என்கிற வார்த்தையோ பத்தின உங்களுடைய கருத்து இந்த எப்படி பாக்குறீங்க சார்? திராவிடங்கிறது இன்னைக்கு அரசியல்ல மட்டும்தான் சார் இருக்கு. என்ன சார் திராவிடம்னா? இன்றைக்கு மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இன்னைக்கு மாநிலம்னு பார்த்தா ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா எல்லாம் சேர்ந்த ஒரு பூமி திராவிட பூமி. இந்த திராவிடங்கிறது தனி உணர்வு, தனி சிந்தனை அப்படிங்கறதெல்லாம் இங்க கிடையாது. தமிழர்களை மொட்டையடிப்பதற்காக பயன்படுத்திய வார்த்தை, தமிழர்களை ஏமாற்றுவதற்காக பயன்படுத்திய வார்த்தை, தமிழர்கள் தன்னிகரில்லாத ஒரு மக்கள், இந்த உலகத்தின் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்பதை மறக்கடிக்க செய்து இந்த திராவிடத்தை சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதான் கருத்து. நன்றி, நன்றி சார்.